நாமத்தினாலே இந்த சாம்பர் புதல் கிழமையிலே ஆசையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க உட்கார்ந்திருக்கிற அருமையான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு டாப்பிக்கை உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். அது என்னவெனில், 40 நாட்கள் முக்கியமானதா? இஸ் த 40 டேஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவு முக்கியமானதா என்ற தலைப்பு, அல்லனா ஒய் 40 டேஸ், ஏன் 40 நாட்கள்? இந்த 40 நாட்களிலே அதை நாம் கண்டிப்பாக ஆசரிக்க வேண்டுமா, அல்லது அதை அப்படியே விட்டுவிட வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம மைண்டில் அடிக்கடி வரும். அநேகர் இந்த 40 நாட்களை அசால்ட்டாக நினைக்கிற நாட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் 40 நாட்களையும் சின்சியராக ஃபாலோ பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 14:6 நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான். அப்போ இந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையுமே குற்றம் சாட்ட முடியாது. விசேஷித்து கொண்டால் அது கர்த்தருக்கென்று, விசேஷித்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தருக்கென்றே. ஆனால் என்னுடைய ஒரு அட்வைஸ் அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சொல்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த 40 நாட்களையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பக்தி விருத்திக்காக நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதைத்தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். ஒய் 40 டேஸ் ஏன் இது ரொம்ப முக்கியமானது என்றால், 40 நாட்களும் நமக்கு நல்ல கவுன்சிலிங் ஆராதனைகள் உண்டு, சிறப்பு கன்வென்ஷன் கூட்டங்கள் உண்டு, உபவாச கூட்டங்கள் உண்டு, தனிப்பட்ட முறையிலே நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் உண்டு. அதை ஏன் ரொம்ப சின்சியராக நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே இதை இந்த 40 நாட்களிலே நடந்த சில காரியங்களை நாம் வரிசையாக படிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதத்திலிருந்து 40 நாட்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தபோது, வேதத்திலே 9 இடத்துல 40 டேஸ் அப்படின்ட்டு வருகிறது. அந்த 9 ரெஃபரன்ஸையும் நான் குயிக்காக சொல்லி அதிலேருந்து நம்ம என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம் என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நோவாவும் 40 நாட்களும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஸோ மழை பெய்த ஒரு நாட்கள் 40 டேஸ். இங்கே என்ன நடந்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அவன் கிருபை பெற்றபடியினாலே யாரும் செய்யாததை அவன் செய்து கொண்டிருந்தான். பொதுவாக கிருபை பெற்றவர்கள் வேதத்திலே படித்திருந்தால் யாருமே செய்யாததை செய்வார்கள். நோவா பெரிய பேழை ஒன்று செய்து கொண்டு அநேக மிருக ஜீவன்களை காப்பாற்றினதை நாம் பார்க்கிறோம். மரியால் கிருபைப்பட்டால் கன்னி வயிற்றிலே ஆண்டவர் உருவானார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிருபை பெற்றவர்கள் தனித்தே செயல்படுவார்கள். இந்த 40 நாட்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு செய்தி அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த 40 நாட்களையும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணக்கூடாது? ஆண்டவரோடு தனித்து இருக்கிற நாட்களாக அதை பயன்படுத்தி ஆண்டவருடைய கிருபையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இதை பயன்படுத்தலாமே. அது மாத்திரமல்ல, நோவா என்று சொல்லும்போது நமக்கு கண் முன்னாலே வருவது நோவாவோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 8:20 நாம் பார்க்குறோம். அங்கே அவர் பலி செலுத்தினது மாத்திரமல்ல, தன்னோடு அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதையும் நாம் பார்க்குறோம். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் இன்று வரை பாதுகாக்கிறார். 6000 வருஷம் ஆனாலும் அந்த உடன்படிக்கை மாறாது. உடன்படிக்கையை காக்கிற ஒரு தேவன்.
இன்றைக்கும் இந்த 40 நாளில் நம்மோடு ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நாம் தியானிக்கலாம். சிலுவையிலே நடந்த காரியங்களை திரும்ப திரும்ப தியானிக்கும்போது பவுலை போன்று சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்ற ஒரு கோட்பாட்டிலே நாம் வாழ முடியும். அநேக சத்தியங்களை அறிய முடியும். எனவே முதல் இந்த குறிப்பில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், நோவாவை போல சஞ்சரிப்பதற்கும் கிருபையை அறிந்து கொள்வதற்கும் உடன்படிக்கையின் தேவனை நாம் கண்டுபிடிப்பதற்கும் அவர் மாறாதவர் என்பதை அறியவும் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தலாம். ரெண்டாவது ஒரு குறிப்பு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:3. ஆதியாகமம் 50:3. இதில் என்ன சம்பவம் வருகிறது என்றால், யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது யோசேப்பு வீட்டிலே இருக்கும்போது அவனுக்கு நடந்த ஒரு காரியம். 50:3, சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அந்தபடி அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஸோ யாக்கோபு அவனை நல்ல பதம் பார்த்தாங்க, 40 டேஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ யாக்கோபு வாழ்க்கையில் நம்ம என்ன சத்தியம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார். ஆரம்ப நாட்கள்லே கோணலும் மாறுபாடுமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு வந்தபோது ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறவர் முக்கியம் என்பதை அவன் கண்டுபிடித்தான். த பிளஸ்ஸிங்க்கு சொந்தக்காரனாய் மாறினான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வரும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் அப்படியே யாக்கோபுக்கு வந்தது, யாக்கோபின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும் என்பதை யாக்கோபு கண்டுபிடித்தான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை கண்டுபிடித்து விட்டான். தனித்து தேவனோடு அவன் உட்கார்ந்திருந்தான். பிரியமானவர்கள், இந்த 40 நாட்களும் நாம் ஆண்டவரோடு மிக நெருக்கமாக வருவதற்கு நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஒய் நாட்? இதை ஏன் அசால்ட்டாக என்னன்னோ? ஏன் நம்ம அதை சின்சியராக செய்யக்கூடாது? யாக்கோபை போன்று ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறவர் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள, நம்மளை ஆராய்ந்து பார்க்க இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்தலாம். அடுத்தா போல் இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்ப்பதற்கு எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 14:34 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணாகமும் 14:34, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களுக்கு சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். 40 டேஸ் அவர்கள் வேவு பார்த்தார்கள். என்ன நடந்து போச்சு அப்படின்னா, தேவனை அவர்கள் நம்பவில்லை. ரெண்டு பேர் தான் நம்பினாங்க, காலேப்பும் யோசுவாவும். மற்றவங்களாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, என்ன சத்தியத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிப்பதற்கு இதிலிருந்து நாட்களை நாம் பயன்படுத்தலாம். நம்முடைய விசுவாசம் கொழுந்துவிட்டு எரியத்தக்கதாக தேவனை பெரிதாக நாம் நினைப்பதற்காக இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்தலாம். விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், அவர்கள் அபிசுவாசத்தினாலே அதை நுழையவில்லை என்று பார்க்கிறோம். என்னை அவர்கள் நம்பவில்லை என்று ஆண்டவர் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனசில் திரும்ப திரும்ப நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதா? ஏன்னா ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேவனை தேடுகிறவர் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ அந்த விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய நாட்களாக இந்த 40 நாட்களை பயன்படுத்துவது நம்ம ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது ஒரு பிராக்டிஸாக மாறிவிடும். அடுத்தாப்புல நம்ம படிக்கிறோம், மோசேயின் 40 நாட்கள். கிட்டத்தட்ட 2 தடவை, அவர் 3 தடவை இருந்ததாக படிக்கிறோம். 2 தடவையில் கற்பனைகளை அவர் வாங்குவதற்கு சென்றிருக்கிறார். 9:9, 18:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற ஒரு காரியம், 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன்.
பதினெட்டாம் வசனத்தில் மறுபடியும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவு பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்காக தேவ சமூகத்திலே 40 days அவர் உட்கார்ந்துருக்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன சத்தியம் எடுக்கும் அப்படின்னா, இந்த வேதம் உயிருள்ள வார்த்தை. நம்ம ஏன் இதை இன்னும் அதிக நெருக்கமாக வாசிக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு நீங்கள் 30 அதிகாரம் படித்தீங்கன்னா 37 நாளில் பைபிளை முடிச்சிடலாமே. ஏன் இந்த 40 நாளைக்குள்ளே ஒரு தடவை பைபிளை படிச்சிடலாமே? காலையில் 10 அதிகாரம், மத்தியானம் 10, ராத்திரி 10. இந்த ப்ராக்டிஸ் உங்களை திரும்ப திரும்ப வசனம் வாசிக்க வைக்கும். உங்களுக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை வேதம் வாசிக்க வைக்கும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேற அடிக்க 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 அது உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அது உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் ஏன் இந்த 40 நாளை விசேஷமாக எண்ணி ஒரு நல்ல புது பைபிள், பெரிய எழுத்து பைபிள் வாங்கி புதுசாக ஆதியாமத்துலேருந்து ஆரம்பித்து அண்டர்லைன் பண்ணி 40 days நீங்கள் ஏன் முடிக்கக்கூடாது? அதை ஏன் முக்கியமாக மாற்றக்கூடாது? ஏன் அப்படி எல்லாரோடு சேர்ந்து அசால்ட்டாக நினைக்கணும்? பிரியமானவர்களே, பக்தி விருத்திக்கு எடுத்த காரியங்களிலே நாம் அதை செய்யலாமே. இது ஒரு நியாயப்பிரமாணம் போல் தோன்றலாம், ஆனால் வசனம்தான் நம்மளை வாழ வைக்கிறது. இந்த ஒரு டிசிப்ளின் நம்மளை உருவாக்கும். அடுத்தாப்பில் பார்க்குறோம், 1 சாமுவேல் 17 அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், கோலியாத்தும் 40 நாட்களும். அங்கே கோலியாத் அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். 40 days சவுலும் அவனுடைய வீரர்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த களத்திற்கு தாவீது வந்தபோது, கோலியாத்தின் சத்தத்தை கேட்டபோது அவனுக்குள்ளே ஒரு ஜீல், ஒரே வைராக்கியம் வந்தது. ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று சொன்னான். அது மாத்திரம் இல்லை, அவங்க எல்லாரும் கோலியாத்த பெருசுன்னு நினச்சாங்க. தாவீது அவனை விட தேவன் பெரியவர் என்பதை தன்னுடைய வார்த்தையில் சொன்னது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே அதை பரீட்சித்து பார்த்தது மாத்திரமல்ல, அவனை ஜெயித்தான் என்று நாம் படிக்கிறோம். இந்த 40 நாட்களும் நமக்கு நிறைய சவால்கள் இருக்கலாம். பெரிய ஒரு பிரச்சனைகளை நீங்கள் லாக் ஆகியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் பிரச்சனையை விட தேவன் பெரியவர் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த 40 நாட்களை பயன்படுத்துங்களேன். களத்திலே அவன் காட்டிலே இருந்த பயிற்சி அங்கே வந்தபோது அவனுக்கு அது ஈஸியாக இருந்தது. இந்த 40 நாட்களும் தேவனை பெரிதாக்குங்கள். ஃபோக்கஸ் காட் அபவ் ஆல். எல்லாவற்றை விட தேவனை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்துவது என்றால் பெரிதாக்குவது. ஆண்டவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிகர். இப்படி அவரை நாம் மைண்டில் பெருசாக்கும்போது நம்முடைய பிரச்சனை அப்படியே சின்னதாகிடும். கோலியாத்து ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு கல்லில் அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ பிரியமானவர்களே, நம்ம மைண்டு ரினுவல் ஆகணும். தேவன் பெரியவர், அதை ஏன் இந்த 40 நாளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? எலியாவும் 40 நாட்களும். மத்தேயு 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 8வது வசனம். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே எலியா நடந்து போனதை பார்க்கிறோம். அவன் ரொம்ப சோர்ந்து போய் படுத்து கிடக்க, அங்கே ஒரு தூதன் தட்டி சாப்பாடெலாம் கொடுத்த பிறகு திரும்பியும் ஒரு 40 நாள் ஆண்டர் நடக்க வைக்கிறார். அங்கே கேட்குறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? நான் சோர்ந்து போய் அவன் இணைஞ்சிட்டா அப்படின்னா, ஒரு அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக உன் தலையை எடுத்துருவேன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பயந்து போய் ஒளிஞ்சு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம், படிச்சிருக்கிறோம், நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனால் சத்தியம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டின்படி பவுல் சொல்கிறாரு, நாங்கள் சோர்ந்தே போகிறது இல்லை. ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த 40 நாள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. நல்ல பரிசுத்தாவில் நிரப்பப்படுறது மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், தேவனை பெரிதாக்குங்கள்,
திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் மைண்டில் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு விளங்க வைப்பார். 2 கொரிந்தியர் 4:1 பவுல் சொல்வார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் சோர்ந்தே போகிறதில்லை, உங்கள் கண்கள் இந்த நாளிலே திறக்கப்படுவதாக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், மறந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, திரும்ப 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 உங்கள் மைண்டு இதில் நல்ல ரினுவல் ஆகணும். நாம் சோர்ந்து போக முடியாது, எனக்காக ஒரு ஜீவன் கொடுத்த இரட்சகர் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்னோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் அவருடைய சொந்த பிள்ளை. இந்த மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டி அடையாளத்தை திரும்ப திரும்ப ரினுவல் பண்ணும்போது நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அடுத்தாப்புல நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் மத்தேயு 4:4 படிக்கிறோம், 40 நாட்கள் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று. மத்தேயு 4:4 2வது வசனத்தில் இருக்கு, அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 days தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், பிசாசினுடைய தந்திரத்தை அவர் அறிந்து கொண்டார். ட்ரிக்ஸ் ஆஃப் த டெவில் ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு நம்ம மீது வல்லமை கிடையாது, சிலுவையில் தோற்கடிக்கப்பட்ட. ஆனால் அவன் ட்ரிக் இருக்கு, நம்மளை கோவப்பட வச்சு, டென்ஷன் ஆக்க வச்சு, அல்லது நம்மளை பிஸி ஆக்கி வேறு திசையில் நம்மளை திருப்புறதில் அவன் கில்லாடியாக இருக்கிறான். அப்போ இந்த ட்ரிக்கை அறியணும்னா ஒரு 40 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த வார்த்தையை அவர் கண்டுபிடிக்கிறார். நீ தேவகுமாரனானால். அப்போ முதல்ல அவன் டவுட் பண்ணுறான். அவன் வந்து திரும்ப திரும்ப அவங்க மைண்டில் கொண்டு வர்றது அதான், நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்படிப்பட்ட மாறாத நிச்சயத்தை உடையவர்களாக மாற இந்த 40 நாட்களை நீங்கள் பயன்படுத்தும். பிசாசின் தந்திரங்களை அறிய, பிசாசின் தந்திரங்கள் என்று சொல்லும்போது 3 இடத்துல வேதம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 11:3, அதே போல் எபேசியர் 6:11, திரும்பவும் 1 கொரிந்தியர் 2:11. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்திரங்கள், மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கலைன்னா பிசாசுவின் தந்திரத்தில் விழுந்துருவேன் என்று பவுல் சொல்வார். நம்முடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் மன்னிக்கலையோ அவங்களெல்லாம் மன்னிப்பதற்கு இந்த 40 நாட்களை நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒப்புரவாகிறதுக்கு டைம் எடுக்கலாம், மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும் என்பதை அங்கே கண்டுபிடித்து விடலாம். 9வதாக நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர்களோட பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களோடு கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். ஆவியானவரால் நிரப்பப்படும்படி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார். 40 days ஒருவேளை நீங்கள் இன்னும் அபிஷேகம் பெறலை அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றது மாத்திரமல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அது எதை நடத்தும் என்றால், திருத்துவ தேவன் உங்களுக்குள்ளே வாழ்வதை அது நடைமுறைப்படுத்தும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப் நாம தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று ஜனங்களுக்குள்ளே காட்டுவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஒருவேளை வியாதியாக இருந்தால் இயேசுவின் நாமத்தில் மேலே கையை வச்சு நம்ம அந்த வியாதியை கடிந்து கொள்ளும்போது அந்த வியாதி சுகமாகிறது, அங்கே தேவ ராஜ்யம் வருகிறது. இயேசு இன்னைக்கும் இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு ப்ரூஃப் ஆக்கப்படுகிறது.
இந்த 40 நாட்களும் உங்கள் வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏன் அதை அல்லல் தட்டுறோம்? அது ஒரு பிசாசோட தந்திரம். சர்ச்சுக்கு போங்க, 40 நாளும் விடாமுயற்சியாக ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்கள் மூலம் ப்ரூவ் பண்ணுவார். உங்கள் வார்த்தையின் வல்லமை ஜனங்களை விடுவிக்கட்டும். இயேசு என்று சொல்லும்போது வியாதிகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். ஏனென்றால் அதற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு பவர் ஜெனரேட்டராக, வல்லமையின் பெட்டகமாக மாற இந்த 40 நாட்களையும் பயன்படுத்துங்கள். ஸோ 10வது 40 நாள் கிடையாது பைபிளில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் 40 நாட்களும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க விரும்புங்கள். இந்த 40 நாட்களும் கிருபையிலே பலப்பட விரும்புங்கள். உடன்படிக்கையை உறுதிப்படுத்த விரும்புங்கள். 40 நாள் முடியும் போது பெரிய வியாழனோடு தான் முடியும். அந்த கவனண்டை உறுதிப்படுத்துறது தான் முடியும். யாக்கோபை போன்று ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்வதற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்க போனார்கள். நீங்கள் ஆண்டவரை அப்படியே நம்புவதற்கு ஒப்பு கொடுங்கள். மோசே தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே வாங்குவதிலே தீவிரமாக இருந்தார். நீங்களும் வேர்ட் ஆஃப் காட், லிவிங் வேர்ட் ஆஃப் காடை இந்த 40 நாளில் முடிப்பேன், ஒரு தடவை என்று தீர்மானம் எடுக்கலாம். பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம கோலியாத்தும் 40 நாட்களும் படித்தோம். சோர்ந்தே போக முடியாது. எளியாக சோர்ந்து போகலாம், ஆனால் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடியினாலே நான் சோர்ந்து போவதில்லை என்கிறதை கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐக்கியலும் 40 நாட்களும் 4:6 பார்க்குறோம். தேசத்தின் பாரத்தை சுமக்க அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இன்னும் நம்முடைய தேசத்திலே தேவ பிள்ளைகள் எழும்ப, மண்டாட்டு வீரர்கள் எழும்ப, தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்க, தேவ அன்பை ஜீவநதியாக பிறருக்கு காட்ட இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டார். நாமும் அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்கணும். நம்ம யார்கிட்டையும் கசப்பாக இருக்க முடியாது, நம்ம யார்கிட்டையும் வைராக்கியமாக பழிவாங்க முடியாது. தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் வார்த்தையினாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், திரும்ப 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 தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்னைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சிகள். ஆவியானவர் நம்ம ஆவியிலே ஜாயின்ட் ஆகி கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே நாம் செயலாற்ற இந்த 40 நாட்களை பயன்படுத்தலாம். யாராவது வியாதியாக இருந்தால் போய் நீங்களே போய் ஜோ பண்ணி மேலே கையை வச்சு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நாட்களாக அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஒரு காலேஜில் போய் ப்ரேயர் செல்ல ஆரம்பிக்கிறது, இல்லைனா உங்கள் தெருவில் ஒரு 5-6 பேரை கூட்டி ஒரு நல்ல ஒரு மிஷினரி ஜெபக்குழு ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒன்று கர்த்தருக்கென்று இந்த 40 நாட்களில் செய்யலாம். அல்லது உங்கள் ஆலயத்தில் ஒரு சிறப்பு கன்வென்ஷன் ஏற்பாடு செய்து அநேகர் உட்கார வைத்து ஆண்டவரை பற்றி சொல்லலாமே. ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங் ஏற்படுத்தி பண்ணி எல்லாரையும் கூடலாம். ஏன்னா ஈஸ்டருக்கு மீட்டிங் போட்டால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகையை பயங்கரமாக கொண்டாடலாமே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மாறட்டும். ஏனாதானே என்று வாழாதீர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்கிற ஒரு கிருப் உங்களை பற்றி பிடிப்பதாக. திரும்ப திரும்ப இந்த வசன குறிப்புகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இழந்து நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 40 நாட்களும் நீங்களே டிசைட் பண்ணிவிடுங்க, என்னென்ன செய்யலாம் ஒவ்வொரு வாரத்துலேயும், எப்படி சபையின் எழுப்புதலுக்கு நம்ம காரணமாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்களும் 40 நாட்களும் என்று மகிமையாக இதை ஒவ்வொரு ஆண்டும் களிப்போடு இதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன்.